இபாதத்துடைய இன்பம் என்ற வார்த்தையை நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய உரைகளில் இபாதத்தும் அதன் இன்பமும் உண்டு. இன்னும் நான் நினைக்கிறேன் எனது பார்வையில் ஒரு 75% அது என்ன இன்பம்னே தெரியாது. என்ன இபாதத்தும் இன்பமும் என்றாங்க, நம்ம துன்பம் தானே அடைகிற. நிறைய இன்பம் நம்மளுக்கு வந்த உண்மை அது திறந்து மனம் திறந்து சொல்வதாக இருந்தால் நிறைய பேர் இபாதத்தும் இன்பமும் என்ற தலைப்பில் இன்னும் அந்த இன்பம் என்ன செய்யலை விலங்குகள் அது அப்படி நம்ம நினைச்சிக்கலன்னு ஆயிருக்கும் அப்படி என்று தான் நினச்சிக்கிறாங்களே தவிர இன்பம் அடைஞ்சால் எப்படி இருக்கும், இன்பம் அடைந்தால் எப்படி இருக்கும். தொழுகையில் சலாம் கொடுத்த உடனே ஆள் கடைசி சப்பில் வைக்கிறார், பிழை இல்லை, அவருடைய தேவையிருந்து அவர் போகலாம், ஆனால் ஏதோ தெரியாத இடத்துக்கு வந்துட்டேன் மாதிரி வேகமாக போகிறவங்க இருக்கிறாங்களா இல்லையா? என்ன காரணம், இன்பம் இருந்தால் போவாங்க நீங்கள் நினைக்கிறீங்களா? இன்பம் இல்லை. யுசாரி உன ஃபில் ஹைராத், அவர்கள் நன்மையான விஷயங்களில் வேகமாக இருந்து கொள்வார்கள். நம்ம வேகமாக இருந்து கொள்கிறோமா? இல்லை. அப்போ இது எதை காட்டுதுன்னு சொன்னால் இன்னும் நம்ம லஸ்ஸாவை காணலை, இன்பம் என்ற பகுதியை நம்ம காணலை. ஒரு அறிஞர், நான் இதில் இதையும் சொல்லிக்கொள்ள வேண்டும், எப்போ பார்த்தாலும் ஒரு அறிஞர் ஒரு இமாம் சொன்னார், சலபு சாலின்கள் ஒருவர் சொன்னார் அப்படின்னு சொன்னதுக்கு ஒரு சிலர் விமர்சனம் செஞ்சுருந்தாங்கன்னா, இப்போ குர்ஆன் ஹதீஸ் இல்லையா, எல்லா இமாம்களுடைய இதாலையா போகுதுண்டு? அன்புள்ள சகோதரர்களே, குர்ஆன் ஹதீஸுடைய அந்த விஷயங்களை தெரிந்த நாம் அதை நடைமுறைப்படுத்துவதில் போராட்டத்தை பற்றி தான் என்ன செய்கிறோம், பேசிக்கொண்டிருக்கிறோம். அந்த போராட்டத்துக்கு எது மிக முக்கியம், அனுபவம். அனுபவத்துக்கு நம்ம உள்ள காலத்தில் அனுபவத்தை எடுத்தால் எப்படி இருக்கும், எடுக்க முடியாது. யாரை எடுக்கணும், இந்த அனுபவத்தில் யார் வெற்றி கண்டார்களோ அப்படிப்பட்ட அறிஞர்களை எடுக்க வேண்டுமே தவிர இங்கே சட்டத்தை எடுக்கிறதுக்கு யாரும் என்ன செய்யலை, நாங்கள் உட்படுத்தவில்லை. குர்ஆன் சுன்னா தவிர எங்களுக்கு வேறு எதுவும் என்னது மார்க்கம் இல்லை. ஒரு அறிஞர் சொல்கிறார், இபாதத்தில் நான் 20 வருடம் போராடி இருக்கிறேன். எப்படி 20 வருடம் இபாதத்து செய்கிற போராடி, 20 வருஷம் 5 நேரம் தொழணும், சுன்னத்து தொழணும், 5 நேரம் தொழணும்ன்றது போராட்டம் இருந்தோ இல்லையா? எப்படி ஏன மற்ற விஷயங்களை நான் தொழணும், நோம்பு பிடிக்கணும், அதை செய்யணும் செய்யணும்னு போராடி இருக்கிறேன். இபாதத்து இஸ்ரீனசனா, 20 வருடங்கள் இபாதத்தில் நான் இன்பம் கண்டிருக்கிறேன். எத்தனை வருட போராட்டம், 20 வருட போராட்டம். எத்தனை வருட இன்பம், 20 வருட இன்பம். ஒரு குழந்தை உங்களுக்கு இருந்து அந்த குழந்தையை வளர்க்குறதுக்கு நீங்கள் படுற பாடு, இன்பம் அடைகிறீங்களா? இல்லை, கவலையோடு தான் எப்போ இருக்குது, எதிர்காலத்தில் என்ன ஆக போகுதோ இந்த கவலை தான் முதலாவது இருக்கும். அவள் என்ன செஞ்சிட்டாலும் சரி, என்ன செஞ்சாலும் அது இருந்து கேட்டு இருக்கும். என்றைக்கு அந்த குழந்தையை பற்றிய ஒரு நல்ல செய்தி ஒரு 18-20 வயசில் ஓகே அப்படின்ற செய்தி உங்களுக்கு வருதோ அண்டையிலேருந்து என்ன செய்யும், ஒரு பெருமூச்சு உங்களுக்கு என்ன செய்யும் இருக்கும், அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லி. அதனால தான் இமாம் இப்னுல் கய்யிம் அல் ஜௌஸியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹு தஆலா பாவங்களை ஒரு மனிதனுடைய கவலையால் மன்னிப்பதிலேயே குழந்தைகளில் ஒரு மனிதன் படுறானே கவலை அதில் தான் கூட மன்னிக்கிறான். அப்படி கூடுதலாக என்னது மன்னிக்கிற இதில் குழந்தைகளில் ஒரு மனிதன் படுற கவலை இருக்குது அதில் தான் அல்லாஹு தஆலா கூடுதலாக என்ன செய்கிறான், பாவங்களை மன்னிக்கிறான். ஹம், அந்த குழந்தைகள் மீது உள்ள கவனம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, போராட்டம் இல்லாமல் இன்பம் இல்லை, போராட்டம் இல்லாமல் இன்பம் இல்லை. இப்போ நீங்கள் பாருங்கள், நீங்கள் இபாதத்தில் போராட்டம் கொடுக்குறீங்களான்னு பாருங்கள். உண்மையிலே நம்ம இபாதத்தில் போராடுறோமா இல்லை, இபாதத்தில் போராடுறோமா இல்லை, அதை நான் பல உதாரணங்கள் சொல்லியிருக்கிறேன். உபகை உரிய நேரத்தில் தொழுது கொள்வது எப்படின்னு நான் இப்போ ஒரு தலைப்பு பேசணுவீங்களே, அது கூடுதலாக போகும். எப்படி சுபகை உரிய நேரத்தில் தொழுது கொள்வதற்கு இலகுவான வழிமுறை அப்படின்னு சீரியன்று போட்டோம்னா மக்கள்கிட்ட வேகமாக போகும். ஏன், எல்லாரும் இப்போ எதை எதிர்பார்க்குறாங்கன்னு சொன்னால் அதான் சொன்ன உடனே அப்படி ஆட்டோமேட்டிக்கலி அப்படி பள்ளியில் போய் விழுந்துடணும், அல்ஹம்துலில்லாஹ் தொழுதுட்டோம், இந்த எலும்பி பல்லு விளக்கு முகத்தை கழுவி உதுவெடுத்து இது இவ்வளோ பெரிய வேலை, அது வந்து மக்களுக்கு போராட்டம். இலகுவாக பள்ளிக்கு போகிறது எப்படி எதிர்பார்க்குறாங்கன்னா எதுவுமே நடக்காமல் பள்ளிக்கு போகணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அப்படி இல்லை, அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்கிறான், தத்த ஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மபாஜாய், அவர்களுடைய விழா எலும்புகள் படுக்கையை விட்டு விலகும் என்றான். ஏன் அல்லாஹு தஆலா அவர்கள் எலும்புவார்கள் சொல்லலை, எலும்புவார்கள் அல்லாஹு தஆலா சொல்லாததுக்கு காரணம், தத்த ஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மபாஜாய், அந்த படுக்கையை விட்டு விலகிற முஜாஃபா தெரிக்குதே போராட்டம் தான் அது, அந்த போராட்டத்தில் தான் இன்பம் என்ன செய்யும் எப்பயும் இருக்கும். போராட்டம் இல்லாமல் ஒரு இன்பம் நீங்கள் அடையணும்ன்ற ஒரு வணக்க வழிபாட்டில் நினச்சிங்கன்னு சொன்னால் ஒரு நாளும் அது நடக்கவே அது. இந்த உலகத்தில் எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் உங்களுக்கு இயல்பாக செய்கின்ற ஒரு அருளையும் தந்திருப்பான், போராடுவதற்கான பல விஷயங்களை அல்லாஹ் என்ன செஞ்சிருப்பான் வைத்திருப்பான், ஒன்றில் நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருப்பீங்க, அல்லாஹ் இயல்பாக அதை தந்திருப்பான், அதுதான் உங்களுக்கு அல்லாஹ் திறந்தது, அதுதான் அல்லாஹு தஆலா உங்களுக்கு திறந்து தந்தது அதுதான். மற்றவைகளெல்லாம் நீங்கள் எப்படி அடைந்து கொள்ள வேண்டும், போராடித்தான் நீங்கள் அடைந்து கொள்ள வேண்டும் என்பதை என்ன செஞ்சிடக்கூடாது, என்றைக்கும் மறந்துவிடக்கூடாது. எனவே இபாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் போராட்டம் இல்லாமல் அடைந்து கொள்ள முடியும் என்று என்ன செய்து விட வேண்டாம், நினைத்து விட வேண்டாம். அன்புள்ள சகோதரர்களே, இதை நீங்கள் மனதில் பதிய வைத்துக் கொண்டீங்க. சொன்னார் ரமலானுடைய இதற்குள்ள நுழைகிற நேரத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய ஆர்வம் இருக்கும்,
பேரார்வம். அந்த எல்லா ஆர்வத்தையும் முதலா ரமணாலே முடிச்சிட வேண்டாம் என்பதுதான் வேண்டுகோள். எப்படி, ஏன், என்ன காரணம் சொன்னால், இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, ரமலான்ல ஒரு குர்ஆன முடிப்போமான்னு கேட்டா உங்களோட மனசு என்ன சொல்லுமண்டா, உண்டெல்லாம் போதாது, இன்ஷால்லா இந்த ரமலான்ல மூணு முறை முடிக்கிறோம் அப்படித்தான் நீங்க இருப்பீங்க. சரியா, இந்த ரமலான்ல மூணு முறை முடிக்கிறோம் குர்ஆன் எடுத்து முதலா ரமலான்ல அந்த மூணு முறை முடிக்கிறோம்டா, மூணு முறை ஓதினணுமே. எப்படியோ முதலா ரமலான்ல முடிச்சு ஒரு பத்து ஜூஸ் பத்து சூறா அடுத்த நாளைக்கு மிஞ்சிருக்கும், அதையும் சேர்த்து முடிச்சிருவீங்க. ரெண்டாவது நாள் மூணாவது நாள் வந்து இல்லை மூணு சரி வராது, நம்ம ஒன்று போதும். எப்படி, ஒரு முறை குர்ஆன் முடிப்போம், நம்ம விளங்கித்தானே ஓதணும், மூணு நாளைக்கு குறை ஓதக்கூடாதுல ஞாபகம் வந்து நீங்க அப்படி இடத்துக்கு வருவீங்க. அஞ்சாம் நாள் நான் போகிற நேரத்தில் எப்படி வரும்னு சொன்னால், இந்த புதிய ஒரு சிஸ்டம் போட்டிருந்தாங்களே தொழுகைக்கு போகிற இவ்வளோ இவ்வளோ ரெண்டு ரெண்டு பக்கம் அப்படி நம்ம ஓதணும்னு சொல்லி அதை முதலாவது செய்ய ரெண்டு ரெண்டு தாள் ஓதுவோம் அப்படின்னு அதுக்கு வருவீங்க. இப்படியே தோல்வி அடைஞ்சு தோல்வடைஞ்சு பத்தாம் நாளைக்கு போகிற என்ன முடிவெடுப்பீங்கன்னு சொன்னால், ஒரு பக்கம் ஒரு நாளைக்கு எப்படியா குர்ஆன் ஓதிடணும், குர்ஆன் ஓதாமல் ரமலான் கழிக்கிறது நல்லது இல்லை. இப்படி வரக்குள்ள என்ன ஆகிறதுன்ற பெரிய கவலையான விஷயம், அல்லாஹ் ரமலாண்ட ஆரம்ப பத்தில் நன்மை கூட வைக்கலை, கடைசி பத்தில் கடைசி பத்தில் கொஞ்சம் பேர் காணாமல் போயிடுறான். ஆர்வமெல்லாம் இருபதோட முடிஞ்சு கடைசி பத்தில் இல்லை, எங்கே இருக்கிறாங்க எல்லாம், வெளியே மார்க்கெட்டில் உடுப்பு வாங்குறதுல. இப்போ இந்த லெவலுக்கு ஆகிவிட்டால் உடுப்பு வாங்குற தவறுன்னு சொல்ல வரல, ஆனால் அங்கே போய் தகஜ தொழுதுட்டு இருக்க கூட, அங்கே போய் விட்டோம்னு சொன்னால் கடைசி பத்தில் அங்கே போயிட்டோம்ண்டா, முக்கியமான பத்துனா நம்மளை விட்டு என்ன செஞ்சுருது போய் விடுகிறது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, திட்டமிடாது விட்டால் ஒரு நாள் நம்மளால் என்ன செய்ய முடியாது, சரியாக செய்துவிட முடியாது.